ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் எல்லாரையும் மெட்ரா சிஸ்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் எஃப்ஏஓ சீரீஸில் வெளியிடப்பட்ட இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பற்றி பேச போகிறேன். இந்த நாணயம் வந்து 1988 அச்சடிக்கப்பட்டது. இதனுடைய வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 கிராம் எடையுள்ள ஒரு நாணயம். இது டைமீட்டர் 26 mm, திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1.5 mm உள்ளது. ஷேப் வந்து வட்ட வடிவமான நாணயம். இது ஒரு நினைவு நாணயம், அதாவது கமாமரேட்டிவ் இஷ்யூ. இது எஃப்ஏஓ சீரீஸில் வெளியிடப்பட்ட ஒரு நாணயம். இந்த நாணயத்தினுடைய பேர் வந்து ரெயின்ஃபெட் ஃபார்மிங். ரெயின்ஃபெட் அப்படின்னா மானாவாரி நிலங்கள், அதாவது மழையை நம்பி விவசாயம் செய்கிற நிலங்களை மானாவாரின்னு சொல்லுவாங்க. அந்த மானாவாரி நிலங்கள் விவசாயம் செய்கிறவங்களுடைய சிறப்பை விவரிக்கும் விதமாக இந்த நாணயத்தை வெளியிட்டாங்க. இந்த நாணயத்தினுடைய முன்பக்கம் பார்த்திங்கன்னா அசோக சின்னம் இருக்கும். கீழே வந்து சத்தியமேவ ஜெயத்தே என்ற வாய்மையே வெல்லுன்ற வாக்கியம் வந்து எழுதப்பட்டிருக்கும். 1 ருபி என்ற எண் வந்து அச்சிடப்பட்ட ஒரு நாணயம். பாரத்னு ஹிந்தியிலும் இந்தியா என்ற ஆங்கிலத்திலும் அச்சிடப்பட்டுள்ள நாணயம். அதாவது ரிவர்ஸில் பாருங்கள், ரிவர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த போர்ட்ரேட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த நாணயத்தில் ஒரு பெண்மணி வந்து, விவசாய பெண்மணி, கையில் சூரியகாந்தி பூவை வச்சுட்டுருக்க மாதிரியும், மேகங்கள் திரண்டு மழை வர மாதிரி இருக்கிறதும், ரெண்டு மாடுகள் வந்து உழுதுட்டுருக்கிற மாதிரியும் இந்த போர்ட்ரேட் இருக்கும். இந்தியா வந்து விவசாய நாடு. இந்தியாவில் தான் கிராமங்கள் வந்து அதிகம். அந்த விவசாய உற்பத்தியை அதிகரிக்கும் விதமாக, அதாவது மானாவாரி நிலங்களில் விவசாயத்தை அதிகரிக்கும் விதமாக, விவசாயினுடைய அவங்களுடைய உயர்வை சிறப்பிக்கும் விதமாக இந்த நாணயத்தை அச்சிட்டு வெளியிட்டாங்க. இந்த நாணயம் பார்த்திங்கன்னா இந்த போர்ட்ரேட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த நாணயத்தை பார்த்தாலே இந்த என்னுடைய படங்கள் வந்து ரொம்ப அழகாக அச்சிட்டுறது தெரியும். ஒரு பெண்மணி கையில் சூரியகாந்தி பூ இருக்கிறது, ரெண்டு மாடு இருக்கிறது, மலைமேகம் திரண்டு வர்றது எல்லாம் அழகாக அச்சிட்ருப்பாங்க. இந்த நாணயத்தினுடைய லெட்டரிங் பார்த்திங்கன்னா 1988 எழுதப்பட்டிருக்கும். ரெயின்ஃபீட் ஃபார்மிங் எஃப்ஏஓ சீரீஸ்னு ஒரு எழுத்துக்கள் வந்து எழுதப்பட்ட நாணயம். செக்யூரிட்டி எட்ஜுள்ள நாணயம் இது. இந்த நாணயம் வந்து 2 மின்ட்ல மட்டும்தான் அச்சிட்டு வெளியிட்டாங்க, கொல்கத்தா அண்டு மும்பை. அந்த மின்ட்ல பார்த்திங்கன்னா கொல்கத்தா வந்து ஒரு ரேரில் வருது. அந்த கொல்கத்தா மின்ட் நாணயத்தை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கலாம். அது நல்ல கண்டிஷன், அதாவது யூஎன்சி கண்டிஷனில் நீங்கள் கலெக்ட் பண்ணி. இப்போ விலை குறைவாக இருக்கும்போது, எந்த நாணயமும் விலை குறைவாக இருக்கும்போது இங்கே வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. அந்த நாணயத்தில் கொல்கத்தா மின்ட்டு பார்த்திங்கன்னா யூஎன்சி கண்டிஷனில் கிட்டத்தட்ட 150 ரூபாய் வரைக்கும் அதனுடைய விலை இருக்கும். அதே மும்பையாக இருந்தால், யூஎன்சியாக இருந்தால் 100 ரூபாய் வரைக்கும் விலை போகுது. இது கலெக்டபிள் காயின் இது. ஏன்னா வர்ற காலத்தில் இதனுடைய விலை வந்து அதிகரிக்கக்கூடிய நாணயம். இந்த 2 மின்ட்டுமே நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். ரெண்டுமே வந்து ஏறக்குறைய 100, 150 தான் விலை இருக்குது. 2 மின்ட்டுமே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கும்போது ஃப்யூச்சரில் இதனுடைய வேல்யூ வந்து இன்னும் அதிகரிக்கும். இந்த மாதிரி காயின்ஸை தான் காயின் கலெக்டர்ஸ் வந்து நிறைய கலெக்ட் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி நாணயங்களை நீங்கள் கலெக்ட் பண்ணி வைங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி.